மாண்டஸ் புயல் எதிரொலியால் காரைக்காலில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சார்பில் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அப்துல் அலீம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அப்துல் அலீம், விரிவான தகவல்கள். அதாவது இதுவழி வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போதைய மாண்டஸ் புயலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை முதல் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையமானது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த அரக்கோணத்திலிருந்து இந்த காரைக்கால் மாவட்டத்திற்கு இந்த பேரிடர் மீட்புக் குழு, தேசிய பேரிடர் மீட்புக் குழு இங்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழு சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்த மழைக்காலம் மற்றும் இந்த புயல் காலங்களில் எவ்வாறு இந்த செயல்படுகிறது, மரம் போன்றது இருந்து விழுந்தால் அதை எவ்வாறு அகற்றுவது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட சார்பில் உருவாக்கப்பட்ட பேரிடர் மீட்புக் குழு சார்பில் வீரர்கள் 100க்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டனர். PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மேலும் இந்த மழைக்காலம் ஏற்பட்டால் பொதுமக்களை எவ்வாறு மீட்பது உள்ளிட்டவற்ற ஒத்திகை நிகழ்ச்சி இங்கே தற்போது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அப்துல் அலி. PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.